ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தீபாஸ் ஜர்னி. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீபாவளி வரப்போகுது இல்லையா, ஸோ அதனால வந்துட்டு கிராக்கர்ஸ் வந்து அன்பாக்ஸ் பண்ணி தான் காமிக்க போகிறோம். இந்த கிராக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா சிவகாசியிலேருந்து அங்கே போய் இங்கே தான் பட்டாசுலாம் தயாரிக்கிறாங்க. ஸோ அங்கேருந்தே வந்து என் ஹஸ்பண்ட் போய் வாங்கிட்டு வந்துட்டாரு. ஸோ வாங்கிட்டு வந்தது வந்து நாங்கள் ரெண்டு பேர் வந்து அன்பாக்ஸ் பண்ணி காமிக்க போகிறோம். யார் யாருன்னா நானும் ரோஹித்தும். ரோஹித் ஹைசன், ஹாய். இப்போ இதை வந்து நாங்கள் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். அன்பாக்ஸ் பண்ணி உள்ளே என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இந்த கடை இதை இது இதில் கொடுப்பாங்க இல்லையா லிஸ்ட்டு, இது எல்லாமே வந்து உங்களுக்கு நான் வந்து வீடியோ லாஸ்ட்டில் வந்து உங்களுக்கு நான் போடுறேன். எப்படி அது என்னென்ன ரேட்டு எல்லாம் போடுறேன், நான் இதுலேயும் முடிஞ்ச அளவுக்கு போடுறேன். ஏன்னா நம்ம வந்து இதில் போடுற ரேட்டு வந்து உங்களுக்கு அந்த ஷாப்பில் கொடுக்கல, நல்லா வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அந்த ஷாப்போட பேர்லேருந்து நான் எல்லாமே வந்து நான் சொல்கிறேன். எனக்கு சரியாக நாம் இல்லை. அந்த கடை பேர் என்னங்க? சூர்யா. சூர்யா தானே? சூர்யா, ஆமாம். சூர்யா, சூர்யா பட்டாசு கடை. சூர்யா வரத்து இது எல்லாமே கற்பது இந்த சைடு. சும்மா அது தெரியுமா? இதான் அம்மா இந்த சைடில் தெரியுமா? ஆமாடா, என்னன்னா நம்மெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கீங்க எல்லாம் பாத்தீங்கன்னா, நம்மன்னா இந்த வீடியோ பாக்குற எல்லாத்தையும் சொல்லல, ஏன் ஸ்டேஜ்ல உள்ளவங்களை சொல்றேன். ஒரு அம்மா அந்த மாதிரி கேரக்டரை யாராவது பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். நான்லாம் வந்து சின்ன பிள்ளையில வந்து அப்பா எப்படா பட்டாசு வாங்கிட்டு வருவாங்க, எனக்கு வந்து அண்ணன்கள்லாம் இருக்காங்க, ஸோ வந்து வெடிக்கிறது ஃபுல்லாக வந்து அவங்க பிரித்து எடுத்துக்குவாங்க. நான் வந்து ரொம்ப வெடியெல்லாம் பயந்துட்டு கொஞ்சம் வெடிக்கிறதுனால இந்த புஷ்வானம், சங்கு சக்கரம், கம்பு தப்பு இந்த செட்டு மட்டும்தான். அண்ணாங்க பட்டாசுலாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பை நிறைஞ்சிரும். நம்ம பட்டாசு வந்து அம்மா வந்து பிரிப்பாங்க, அம்மாவுக்கும் கொஞ்சம் பட்டாசு பிரிப்பாங்க, அதையும் சேர்த்து நம்ம எடுத்துக்கணும். மெயினாக பார்த்தீங்கன்னா புஸ்வானம் இதெல்லாம் தான். ஆனால் அப்போல்லாம் வந்து அப்பா வாங்கிட்டு வரும்போது எப்படா வாங்கிட்டு வருவார் அப்படிலாம் இருக்கும். ஸோ இப்போல்லாம் வந்து அப்படியெல்லாம் இல்லை. அது கல்யாணம் ஆகிட்டு குழந்தையெல்லாம் பிறந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு தான் அந்த எக்ஸைட்மெண்ட் இருக்கே தவிர எனக்கெல்லாம் அந்த மாதிரிலாம் இல்லை. அது ஒருவேளை உங்களுக்கும் அப்படிதானா, உங்களுக்கும் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் ஆனதுக்கப்புறம் ஒரு அம்மா ஆனதுக்கப்புறம் அப்படிதான் இருக்குமா அப்படின்னு சொல்லி நீங்களும் எனக்கு சொல்லுங்க, சரியா? சோ இப்போ வந்து என்னென்ன பட்டாசு வாங்கிட்டு வந்திருக்காருன்னு பார்ப்போம். எனக்கு பிடிச்ச பனம்பொடி, பனமாவும் இது அதுதானா? ஆமா, இதோ காசா போட்டிருக்காங்க. இது வந்து மேஜிக் ஷோ, வேற ஒன்றும் போடலை. இது வெடிச்சா பணமா வருமா? இது நான் வெடிக்கையில உங்களுக்கு நான் எல்லாமே அன்பாக்ஸ் காமிக்கிறேன். இதெல்லாம் வந்து கம்பி மத்தாப்பு, வருது போல இதுவும் புஷ்வானம் தான். அது கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு. இது எல்லாமே புஷ்வானம் தான். வந்து தம்பி வந்து இப்ப வந்து ரொம்ப பட்டாசு எல்லாம் வெடிக்கிற ஸ்டேஜ் வரல தம்பிக்கு. அதனால வந்து அதனால வந்து முக்காவாசி புஷ்வானம், சங்கு சக்கரம் இந்த மாதிரிதான் வாங்கியிருக்கோம். ரொம்ப எக்ஸைட்மெண்ட் தாங்கல. இது வந்து இது என்னது? இது மேல போய் வெடிக்கிறது போல இல்ல, ஷார்ட் மாதிரி, ஒரு சிங்கிள் ஷார்ட் மாதிரி இல்ல, மேல போய் வெடிக்கிறது. இது இது பிரைஸ் எல்லாம் வந்து இதோட பிரைஸ் வந்து 700 ருபீஸ்னு சொல்லி போட்டிருக்கு. ஆனா வந்து இது வந்து அங்கே வந்து 700 ருபீஸ் இருக்காது, கம்மியா தான் இருக்கும். ஆக்சுவலா ரொம்ப கம்மியா இருக்கும். இதுல நாங்க வாங்கினதுல பாத்தீங்கன்னா, நாங்கள் வாங்கினதுல பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 100% வந்து 85% வந்து அவங்க வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க எங்களுக்கு. பரவாயில்ல, ஆக்சுவலாக வந்து கொஞ்சம் தூரம் ஆனாலும் பரவாயில்ல, போய் வாங்கிட்டு வந்துடலாம். ஏன்னா இங்கெல்லாம் வந்து இந்த ரேட்டுக்கு வந்து நிறையாலாம் பட்டாசுலாம் வாங்க முடியாது. இது வந்து பேப்பர் பாம், ஓ வெடிச்ச பேப்பர் பேப்பராக கொட்டும் போகலாம் அந்த மாதிரி பாம்பு. இதெல்லாம் பட்டு
அப்புறம் இதுக்குள்ள இருக்கிறது வந்து இதுவும் புஷ்வானம் தான். அந்த கனமா இருக்கு எல்லாமே, இதுவும் அதேதான். இது வந்து இது வந்து மேல போய் வெடிக்கிறது. இது புஷ்வானம் தான். இதுல காசி காசு தான் இங்க இருக்கும். ரொம்ப எல்லாம் இருக்காது. இது புஷ்வானம் தான். இதுல நார்மல் புஷ்வானம் தான். எல்லாம் கொஞ்சம் பெரிய சைஸா இருக்கும் நினைக்கிறேன். இதுதான் ஷார்ட்ஸ். எத்தனை ஷார்ட்ஸ்? இது 30 ஷார்ட்ஸ் உள்ளது. இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா 1840 ரூபீஸ் இதோட ஒரு ஷார்ட்ஸோட பிரைஸ். ஆனா வந்து அங்க ரொம்ப கம்மியா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா வந்து நம்ம இங்கெல்லாம் வாங்குறது எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் வேஸ்ட் தான், ரொம்ப காஸ்ட்லி. அந்த தீபாவளி சீசன்ல எல்லாம் போய் கடையில கியூ நின்னு வாங்கணும், அப்பவும் அது ரொம்ப ஜாஸ்தி தான். இதெல்லாம் இருக்கட்டும், அப்புறம் ஒன்னா ஓபன் பண்ணுவோம். சின்னதெல்லாம் அப்புறம் மாட்டிக்கு. ஃபர்ஸ்ட் இது இந்த பாக்ஸ் ஓபன் பண்ணி சார் தள்ளி வைப்போம். அடுத்தது வந்து இது வந்து புஷ்வானம் தான். எல்லாமே புஷ்வானம் தான். ஏன்னா வந்து வீட்டுக்கு முன்னாடி இருந்து தரை வந்து பிளாட்டெல்லாம் இருக்காது. கொஞ்சம் சொர சொரன்னு இருக்கனால தங்கு சக்கரம் வாங்க வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாவே இந்த தடவை வந்து புஷ்வானமா வாங்கிட்டோம். அப்புறம் இது டிஸ்கோ ஷவர், இந்த படபடன்னு ஸ்டார்ஸ் மாதிரிலாம் வெடிச்சிட்டு வரும் இல்லையா, அந்த மாதிரி இது. அதுலேயே ஒரு இதுவும் இது தீப்பெட்டியா தீப்பெட்டி இல்லடா இதுவும் இதுதான் புஷ்வானம் தான். இது வந்து கம்பி மத்தாப்பு, கிரீன் கலர்ல வரும் இல்லையா அந்த கம்பி மத்தாப்பு. இது ரெட் கலர் கம்பி மத்தாப்பு. இதெல்லாம் புஷ்வானம் தான். அப்புறம் இது வந்து வெடிக்கிறதுக்காண்டி இது ஒண்ணு மட்டும் வாங்கியிருக்காரு. அதுக்குதுன்னு வாங்குவாரு, நான் தான் சத்தம் போட்டு அதெல்லாம் வேண்டாம் ரொம்ப சவுண்டா இருக்குன்னு சொல்லிட்டு இது மட்டும் வாங்கியிருக்காரு அவருக்காண்டி. அப்புறம் இதுவும் புஷ்வானம் தான், பெரிய புஷ்வானம் போல. இது 15 ஷாட்ஸ் மேல போய் வெடிக்கிறது தான். 15 ஷாட்ஸ், இது 15 ஷாட்ஸோட பிரைஸ் என்ன? இதுவும் 850 ரூபாயா? அப்ப அந்த அந்த பெருசோட 1800 ரூபாய். இது வந்து 850 ரூபாய். அதுலயே ரெண்டு அவ்வளவுதான். ஸோ பாக்ஸஸ் ஃபுல்லாக வந்து முடிஞ்சு. அது போக இப்போ இந்த கம்பி மத்தாப்பு இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு 5 வாங்கியிருக்காரு பெருசு. ஏன்னா தம்பி எல்லாம் இங்கே வந்து குட்டியெல்லாம் வந்து கையில் பிடிக்க மாட்டேங்கிறான், ஸோ அதனால வந்து பெருசு. ஸோ
ஸோ அவ்வளோதான். இதில் வந்து மெயினாக ஒன்று தம்பிக்கு பிடிச்சது அப்படின்னு சொல்லி வாங்கினது என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அவன் வந்து போன தீபாவளிக்கு தான் அவன் பட்டாசெல்லாம் கொஞ்சம் வெடிக்கவே ஆரம்பித்தான் அவன் இந்த வீட்டுக்கு வந்தப்போ. அப்போ வந்து இந்த பட்டாசுன்னு சொல்கிறேன். அப்பத்துல இருந்து அவங்க அப்பாட்ட வந்து கேட்டுட்டே இருக்கான், அப்பா அது வேணும்னா தீபாவளி வரையில தான் வரும் இல்லையா அந்த பட்டாசெல்லாம் இங்க, அதனால வந்துட்டு தீபாவளி வரட்டுப்பா வாங்கித்தரேன்னு சொல்லிட்டே இருந்தாரு. இதுல பாத்தீங்கன்னா இது ரெண்டு பாக்ஸ் வெங்காய வெடி. என்ன வெடி? வெங்காய வெடி. இது வந்து வெங்காய வெடி. ஓபன் பண்ண கூடாது, தெரியும். இது இதுக்குள்ள கொஞ்சம் நிறைய இருக்கும், இதுக்குள்ள 50 பீஸ் இருக்கு மொத்தம். இந்த ஒரு பாக்ஸ்ல வந்து 50 பீஸ் இருக்கு. இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா கிங், இது ரேட்டே போடல. இது எவ்வளவுங்க? இது 525 ரூபாய் ஒரு பாக்ஸா? ஒரு பாக்ஸ் 525 ரூபாயா? ரேட் போடல. ஸோ இதுல வந்து ரெண்டு பாக்ஸ் வாங்கியிருக்காரு. ஏன்னா வந்து இவனுக்கு வந்து இதெல்லாம் கூட மறுநாள் தான் ரொம்ப விருப்பப்பட்டுலாம் போக மாட்டான். இதுதான் டப்பு டுப்புன்ட்டு தூக்கி போட்டோம்னா வெடிக்கும் இல்லையா, வெங்காய வெடி குட்டி குட்டியா உருண்டு உருண்டையா இருக்கும். ஸோ அதனால அவனுக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இதுதான், அதனால இது வந்து ரெண்டு பாக்ஸ் வாங்கியிருக்காரு. ஸோ அப்புறம் பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த கவர்ல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா குட்டி துப்பாக்கி. அதுல போட ஃபஸ்டெல்லாம் வந்து ரோல் கேப் எல்லாம் இருக்கும். இது ஆக்சுவலி இது வந்து ரோல் கேப் தான், இது வந்து ரோல் கேப் தான். ஆனா இப்ப வந்து எப்படி வந்திருக்குன்னா இங்க பாருங்க, ஒரு இது மாதிரி இருக்கு. இதுல ஓப்பன் பண்ணா இப்படி ரவுண்ட் ரவுண்டா இருக்கும், இப்படி ரவுண்ட் ரவுண்டா இருக்கும். இதை ஒவ்வொரு ரவுண்டா பிச்சு பிச்சு அந்த புல்லட் போடுற இடத்துல வந்து வச்சிடணும், டப் டப்புன்னு உள்ள மருந்து இருக்கிற மாதிரி வெடிக்கிறதுக்கு. ஸோ எவ்வளோ 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 வித்தியாசமாக இப்போல்லாம் வந்துருச்சு. இல்லை ஃபஸ்ட்லாம் நான் பட்டாசு வெடிக்கலாம் இந்த மாதிரிலாம் இல்லை, ரோல் கேப் தான் இருந்துச்சு. ஸோ அவ்வளோதான், நாங்கள் வாங்கின பட்டாசு ஃபுல்லாக அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ உங்களுக்கு எல்லாத்தையும் நான் எடுத்து வச்சு நான் காமிக்கிறேன், மொத்தமாக நான் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நான் இந்த வருஷம் வாங்கினது பட்டாசு எல்லாம். இந்த பட்டாசு எல்லாம் வந்து நான் எங்கே வாங்கினேன் அதோட எக்ஸாக்ட் ப்ரைஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து நான் வீடியோ எண்டில் வந்து நான் கனெக்ட் பண்ணுறேன். அது ஒரு கேட்லாக் மாதிரி கொடுத்துருந்தாங்க, ஒரு புக்கு மாதிரியே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து நான் வீடியோ எண்டில் வந்து உங்களுக்கு நான் கனெக்ட் பண்ணுறேன், என்னென்ன ப்ரைஸ் என்னென்ன ரேட்டில் இருக்குது, என்னென்ன பட்டாசு என்னென்ன ரேட்டில் இருக்குன்னு என்னென்ன ரேட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி காமிக்கிறேன். உண்மையாலே வந்து ரொம்ப வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி தான் கொடுக்குறாங்க. 100%க்கு 85% டிஸ்கவுண்ட் அப்படின்னா வந்து ரொம்ப பெருசு தான். ஸோ வந்து நீ உங்களாலே முடிஞ்சுன்னா சிரமம் இல்லாமல் போய், இது ப்ரொமோஷன்ஸ் வீடியோலாம் கிடையாது, அந்த கடைக்காரங்களும் எனக்கு டப்பெல்லாம் ஒன்றும் கொடுக்கல. ஸோ நான் வந்து சொல்கிறேன், நம்ம வந்து காசை வேஸ்ட் பண்ண வேண்டாம், கொஞ்சமாக மிச்சம் பிடிக்கலாம் அப்படிங்கிற பட்சத்தில் போய் வாங்கலாம். அந்த மாதிரி சிவகாசி சைட் போனோம்னா கொஞ்சம் நம்மளுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் கிடைக்கும். ஸோ அதுக்காண்டி தான் நான் சொல்கிறேன், காசு ரொம்ப வீணாக்க வேண்டாம், கொஞ்சம் கம்மியாக செலவு பண்ணிக்கலாம்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு ஆள் போகிறதுக்கு ஒரு 4 பேர் சேர்த்துக்கிட்டு அப்படியே போயிட்டு வந்துடலாம். ஆ, அந்த மாதிரி போய் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக கூட டிஸ்கவுண்ட்லாம் கிடைக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த கடை பேர் வந்து சூர்யா பட்டாசு கடை, ஓகேவா? அதுதான் அந்த கடை பேர். ஸோ வந்து வீட்டில் வந்து தீபாவளி வந்து சேஃபாக கொண்டாடுங்க, பட்டாசெல்லாம் பார்த்து வெடிங்க, கை காலையெல்லாம் சுட்டிக்காதீங்க. சின்ன பிள்ளைங்கள்லாம் வந்து வெடிக்கிற வெடியெல்லாம் கொடுத்துடாதீங்க, கம்மி மத்தா புஷ் பண்ணோம், இதை மட்டும் கொடுங்க. அதுவுமே சேஃபாக வைங்க. தீபாவளி அன்னைக்கு நல்லா ஸ்வீட்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு நல்லா ஜாலியாக இந்த தீபாவளியை செலிப்ரேட் பண்ணுங்கள். இவன் கண்ணு ஃபுல்லாக அந்த வெங்காய வெடியில் தான் இருக்குது, ஒரு குடும்பான் இருக்கான்.
ஸோ வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் எடுத்து ஒரே ஒரு வெங்காய வடி மட்டும் போட்டு பேக் பண்ணிடுவோம். ஆமாம், அது மட்டும் வாங்கி கொடுத்தீங்கன்னா அதுதான் சேஃபாக இருக்கும். ஸோ அதை மட்டும் வாங்கி கொடுங்க, அது வந்து எந்த பாதிப்பும் இருக்காது. வெங்காய வெடிங்கிறது இங்கே தூக்கி தான் போடணும், பக்கத்தில் கூட கிடையாது. ஸோ அதனால எல்லாத்துக்கும் அட்வான்ஸ் தீபாவளி ஹாப்பி ஹாப்பி தீபாவளி விஷஸ், எல்லாத்துக்கும் அட்வான்ஸ் விஷஸ். எல்லாரும் ஹாப்பியாக இருங்க, ஹாப்பியாக சந்தோஷமாக கொண்டாடுங்க. ஓகே, தேங்க்யூ. வீடியோ ஃபுல்லாக பாருங்க, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் ஷேர் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. வீடியோ எப்படி இருந்துச்சு அன்பாக்ஸ் பண்ணி அக்கா நல்லா காமிச்சுனா இல்லையா, இல்லை அக்கா இன்னைக்கு கொஞ்சம் வீடியோ நல்லா பண்ணுங்க அப்படின்னு சொன்னாலும் ஓகே தான், அதே எனக்கு கமெண்ட்ல பண்ணுங்க, நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை திருப்பிக்குவேன். ஓகே, தேங்க்யூ, தேங்க்யூ சார். அதான் நீங்கள் ஒரு பண்ண சொல்லுங்க.